இப்ப என்ன உனக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னு உனக்கு தெரியும் அவ்வளவுதானே இங்க இரு நான் போய் கேட்டிட்டு வரேன் பிரபாவும் அதே தான் சொல்றான் அவருக்கும் ஃபோன் கால் வந்திருக்கு அவனையும் பீச்க்கு 5 மணிக்கு வர சொல்லிருக்கான் அதே ஃபோன் கால் எனக்கும் வந்துச்சு அப்படியே உங்க எல்லார்கிட்டயும் சொன்ன அதே மெசேஜ் தான் என்கிட்டயும் சொன்னான் டேய் நான் தான் கொலை பண்ணிருக்கேன்னு நினைச்சு ஒருத்த மறக்கணும்னா அவ எனக்கு மட்டும் தான ஃபோன் பண்ணி மறக்கணும் எதுக்காக நாலு பேருக்கும் ஃபோன் பண்ணி மறக்கணும் அதான்டா சம கன்ஃபியூஷனா இருக்கு சொல்லி வச்ச மாதிரி நாலு பேர்ட்டயும் ஒரே டயலாக சொல்லிருக்கான் என்ன மாதிரி பிளாக்மெயிலர்டா அவன் டேய் கொஞ்சம் மெதுவா பேசுறா உள்ள நின்னு பேசுறா அம்மா காதலியோ பூமிகா காதலியோ விழுந்தானே வெளில வந்தோம் இங்க வந்து சத்தம் போடுறேன் சாரி 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 இதுல எந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்கலாம்னு அப்புறமா யோசிக்கலாம் முதல்ல ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒருத்த நமக்கு ஃபோன் பண்ணி மிரட்டறதையும் பிளாக்மெயில் பண்றதையும் நம்ம வீட்டு லேடிஸ்க்கு சொல்லவே கூடாது ஏற்கனவே பூமிகா கொலானு பேச்சு எடுத்தாலே நடுங்கி சாகுறா அவளுக்குலாம் இந்த விஷயம் தெரியவே கூடாது அவ்வளவுதான் நானா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் இவன் தான் கவிதா கிட்ட உளராம இருக்கணும் எனக்கும் அதே பயம் தான்டா கவிதா கிட்ட எதுவும் உளராம இருக்கணும் ஏதாவது உளறி மேட்ச் வெளியில வந்துச்சு அவன உன ஓட விட்டு அடிப்பா விடுடா நான் உளர மாட்டேன் நான் அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் விடுங்க சரிடா இப்ப நம்ம என்ன பண்றது இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ண போறோம் அதான் எனக்கும் புரியல சாயந்திரம் 5 மணிக்கு அவன் பீச் பக்கம் வர சொல்லிருக்கான் அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் பண்ணிடுவோம் அத என்ன தாச்சு ஒண்ணு இல்ல பூமிகா சொல்ற இரு என்னதாச்சு நான் சொன்னதுதான் அது உனக்கு மட்டும் வந்த போன் இல்ல திலீப் நட்ராஜ் பிரபா நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் வந்தது என்னத்த சொல்றீங்க கொலை செஞ்சதா சொல்லி எல்லாரையும் பிளாக்மெயில் பண்றானா ஆமா அத நினைச்சு தான் எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க இத யார்தா செய்வாங்க தெரியலையே ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் போன் பண்றவன் நம்மள சந்தேகப்படவே இல்ல அதனால நீ பயப்பட தேவையில்ல தைரியமா இருக்கணும் பிடிதா கொலை செஞ்சது நானு ஆனா அந்த மனுஷன் அவங்கள கார்னர் பண்றான் என்னால பாவம் அவங்க சித்திரவதை அனுபவிக்கறாங்க பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கமா இத பாரு பூமிகா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ குத்து மதிப்பா ஒருத்தன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் போனை போட்டு மிரட்டறானா அவனோட நோக்கம் பணம் கறக்கறதோ இல்ல வேற ஏதோ ஒண்ணுதான் அது ஏன் பசங்க கிட்ட நடக்காது ஏனா அவங்க யாரும் அந்த கொலைய செய்யல அது மட்டும் இல்லாம இதெல்லாம் என் பசங்க கிட்ட நடக்கவே நடக்காது பூமிகா அதுக்கு பணிஞ்சு போற ஆளுங்க ஏன் பசங்க இல்ல அவங்க அத பாத்துக்குவாங்க நீ பயப்படாத இத பாரு ஒருத்த உண்மையிலேயே விஷயத்தை தெரிஞ்சுகிட்டு மிரட்டறதா இருந்தா யார் அந்த தப்ப செஞ்சாங்களோ அவங்கள தானே மிரட்டணும் இல்ல இவன் ஏதோ இவங்க தான் செஞ்சிருப்பாங்களோன்னு ஒரு கணிப்புல எல்லாரையும் மிரட்டறான் அவனை பொறுத்த வரைக்கும் நாலு பேர்ல ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்கணும் அவங்க கிட்ட அவன் பணம் கறக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான் ஏன் பசங்க தான் கொலையே பண்ணலையே அப்புறம் எப்படி பணம் தருவாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கத்து எவனோ ஒருத்த அந்த பாடியை மறைச்சிருக்கான் அப்ப அவனுக்கு கொலை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சிருக்கும் தானே அப்படி இருந்தா அவன் நம்ம ரெண்டு பேருக்கு தானே போன் பண்ணிருக்கணும் எதுக்கு என் பசங்களுக்கு போன் பண்ணா அதாத்த எனக்கும் புரியல எது எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும் பூமிகா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நாமல பயந்துகிட்டு உண்மையே உளறிட கூடாது நீ வாழ வேண்டிய பொண்ணுமா உன் வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் இடைஞ்சல் வந்துடக்கூடாது சொல்றது புரியுதா சரிங்க நீயும் நானும் என்ன சாப்பிடல உக்காரு நான் எடுத்துட்டு வரேன் சேர்ந்து சாப்பிடலாம் என்ன எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது உனக்கு என்னப்பா வெயிட்டிங் சார்ஜ் தானே அதான் தரேன்னு சொல்லிட்டல்ல கொஞ்ச நேரம் இரு ஏம்பா ஏம்பா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுப்பா அது அந்த சின்ன வண்டியில போற பாரு அவரை ஃபாலோ பண்ணு போ பா சீக்கிரம் போ ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா
பாப்பா இந்த மனுஷன் எதுக்கு இங்க வந்திருக்காரு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில திலீபன் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு இப்போ என்ன பண்றது யோ நீ வேற சும்மாறியா நான் தான் உனக்கு வெயிட்டிங் சார்ஜ் கொடுக்கறேன்னு சொன்னல கொஞ்ச நேரம் சும்மாறு நாம எப்படி திலீபன் ஆபீஸ்க்குள்ள போறது பர்சனலா இதோட நாலு தடவை சொல்லிருக்கேன் ஆ ஓகே ஏய் திலீபா நான் உங்களை பார்க்க வந்தா நீங்க ரெண்டு பேரும் எங்க வெளிய கிளம்பறீங்க உடனே மாமா பேங்க் வரைக்கும் போயிட்டு வரானே இல்ல நீங்க உள்ள பரவால பரவால இங்கேயே பேசலாம் கவிதா உன்கிட்ட விஷயத்தை சொல்லிச்சா சொன்னா மாமா விஷயம் சிக்கல் அடிச்சு என்ன பண்றது மாமா சரவண கம்பெனில இருந்து பணத்தை வாங்கி கொடுத்ததுக்கு நீங்க வருத்தப்பட்டீங்க இப்ப வேற இத மாதிரி ஆயிடுச்சு டேய் அவன் பாட்டன பத்திரத்தை கொடுத்துட்டு வட்டியும் அசலும் வேணாம்னு சொல்றான்டா வட்டியும் இல்ல கடனும் இல்லனா என்னப்பா அர்த்தம் நேரடியா மாமா கிட்ட இருந்து பணம் வாங்குனதா தான அர்த்தம் ரொம்ப தப்புப்பா எனக்கு இது முதல் தடவை தர்ம சங்கடமா இருக்கு இந்த பிரச்சனை போற ரூட்டே சரியில்லையே இதுக்கு மேல இத வளர விட வேணாம் நான் ஒரு ஐடியா சொல்றாதே நீங்க கேக்குறீங்களா சொல்லுங்க மாமா இதுவரையும் நீங்க கடன் வாங்கி இருக்கீங்க வட்டியும் கட்டி இருக்கீங்க இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் இதுக்கு மேல இத வளர விட வேணாம் ஏதோ அமெரிக்கால இருந்து பணம் வந்துச்சுன்னு சொன்னீங்களே நீங்க கொடுத்தப்ப கூட நான் வேணாம்னு சொன்னேனே அந்த பணத்தை இப்ப கொடுங்க முதல்ல கடனை கட்டிடலாம் என்னம்மா பேச்சே காணோம் இல்லப்பா நீங்க வேண்டான்னு சொன்னதும் அந்த பணத்தை சும்மா வச்சிருக்க வேண்டான்னு சொல்லி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இப்ப எங்க கிட்ட சுத்தமா பணமே இல்லையே எல்லாம் என்னோட தப்புதாம்மா முதல்ல அந்த கடனை அடிச்சு உங்களை வெளியே ஏத்திருக்கணும் இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலம்மா எனக்கு அதான் ரொம்ப பயமா இருக்கு இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சா நிச்சயம் பிரச்சனை பெருசாயிடும் அதுலயும் அவந்தி காக்கா எங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க நாங்க கடன் வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சோம்னு சொன்னதுக்கே ரொம்ப பேசினாங்க இப்ப அந்த பணம் மாமாவோட பணம்தானே தெரிஞ்சா எங்களை சும்மா விடவே மாட்டாங்கப்பா அது எங்க தப்பில்லன்னு தெரிஞ்சாலும் விட மாட்டாங்க இருமா இப்ப நீ எதுக்கு பதட்டப்படுற இன்னும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் ஏனா தப்பு பண்ணது நான் தான் இது சம்பந்தமா நீங்க யார்கிட்டயும் பேச வேணாம் ரொம்ப பயமா இருக்குப்பா ஏமா நான் இருக்கிறேன்னு சொல்றேன்ல அதுக்கு அப்புறம் ஏன் பயப்படுற நீங்க கவலைப்படாம இருங்க சரி மாமா உள்ள வாங்க காபி சாப்பிடலாம் வாங்க டேய் காபிலாம் வேணாம்டா நான் கிளம்பறேன் அட சும்மா வாங்க மாமா அண்ணே தம்பி காபி எடுத்துட்டு வாங்க சரி வாங்க வாங்கப்பா உள்ள போறதா இல்ல இங்கே இருக்கிறதான்னு தெரியலையே உள்ள போனா எதுக்கு வந்தா ஏன் வந்தனா ஆயிரம் கேள்வி கேப்பாரு என்ன பண்ணி தொலைக்கிறது எம்பா ஆட்டோ சிக்னல் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு காஃபி வாங்கணும் வரீங்களா உள்ள ஆள் இருக்காங்க வெயிட்டிங்ல இருக்கு அடடே மேடம் நீங்களா சார் கூட வந்தீங்களா ஆமா எதுக்கு இங்க இருக்கீங்க ஆபீஸ்க்குள்ள வர வேண்டியதானே அது உள்ள வரதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு அதான் என்னமா நீங்க ஆபீஸ்க்குள்ள வரதுக்கு உங்களுக்கு இல்லாத உரிமையா ஆபீஸ் ஆரம்பிக்க பணம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தப்போ நீங்க வீட்டு அடகு வச்சு பணம் கொடுக்கலன்னா இந்த ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்க முடியுமா நீங்க போய் வெளிய நின்னுட்டு உள்ள போங்கம்மா அட பாவி இவங்களுக்கு தான் பணம் கொடுத்திருக்காரா உள்ள போய் உட்காருங்கம்மா உங்களுக்கும் சேர்த்து காப்பி வாங்கிட்டு வரேன் இல்ல அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா அவரு வண்டியில வந்துருவாரு நான் உடனே கிளம்பிடுவேன் நீ அவங்களுக்கு மட்டும் காஃபி வாங்கிட்டு போ எனக்கு ஒண்ணு வேண்டாம் எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு சரிம்மா இதான விஷயம் அவங்க வீட்டு பணத்தை வாங்கி அவங்களுக்கே கடன் கொடுப்பீங்க இத ரகசியமா வேற மறைப்பீங்களா இத கொஞ்சம் கொஞ்சமா ஊதி பெருசாக்கலனா என் பேரு ஈஸ்வரியே இல்ல ஃபாலோ பண்ணது ஒரு வகையில நல்லதா போச்சு ஆட்டோ நீ வண்டி எடு மாமா சார் யோ என்னைய அசிங்கமா மாமா சார்னு சார்னு கூப்பிட்டாலே போதும் இல்ல சார்
எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா நான் மாமானு கூப்பிட்டிருப்பேன். நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, இங்க உங்கள மாமானு கூப்பிடுறதா சார்னு கூப்பிடுறதான்னு டவுட்டா இருந்துச்சு. அதான் மொத்தமா மாமா சார்னு கூப்பிட்டேன். சார்னு கூப்பிட்டாலே போதும், இப்படி லூசுத்தனமா கூப்பிடாத, புரியுதா? சரி சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். இரியா, உன்னை விசாரிக்க வேண்டியது. ஐயோ, விசாரணையா? வெறும் 5000 ரூபாய்க்கு ஏசிபி விசாரணையா? அதுன்னு 5000 ரூபாய் அப்ப இது அது இல்லையா? நானா தான் உளறிட்டனா? எனக்கு தெரிஞ்சு நீ உளற மட்டும்தான் ஏன் செய்யற? நான் ரொம்ப அப்பாவி சார், தப்புக்கு ஸ்பெல்லிங்க கூட தெரியாது. என்ன போய் எதுக்கு சார் விசாரணை எல்லாம் பண்றீங்க? நான் தான் நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன்ல, என்ன விட்டுருங்க சார். என் பாடி தாங்காது சார். விசாரணைன்னா நீ நினைக்கிற மாதிரி விசாரணை இல்ல. உனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொன்னா போதும். என்ன சார் சொல்லணும்? எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்களை சின்னத்தனமா பேசினாலும் ஈஸ்வரி அண்ணி நல்லவங்க. ஆனாலும் இந்த சதீஷ் மர்டர்ல அவங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஐயோ, அப்ப அத்த மேலே சந்தேகப்படுறீங்களா சார்? ஆமா, திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க. அழுத்தி கேட்டப்ப அப்புறம் சொல்றேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வாயே திறக்கல. அவங்க எதையோ மறைக்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சார், அவங்க நிறைய விஷயம் மறைப்பாங்க தான், ஆனா இந்த மர்டர் விஷயம் எல்லாம் மறைக்க மாட்டாங்க சார். ஒருவேளை மர்டர்ல அவங்களும் சம்பந்தப்பட்டிருந்தா மறைக்கலாம் இல்லையா? சார் சார், அவங்க உங்க அண்ணி சார். பெத்த அம்மாவா இருந்தாலும் சந்தேகம்னு வந்துட்டா எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். சரி சொல்லு, சமீப காலத்துல அண்ணி மாறிட்டாங்களோ? கண்ணன் கூட அவங்க அடிக்கடி தனியா போய் பேசுறாங்க. அம்மாவும் பையனும் சேர்ந்து ஏதாவது பண்ணிருப்பாங்க. சார், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியலையா சார்? அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க. எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா அப்ப மர்டர் பண்ணிருப்பாங்களா? ஐயோ, அதுக்கெல்லாம் அவங்க வரது இல்ல சார். சார், ஒரு நிமிஷம், என் பேரு நடராஜ், நான் ஏசி சார் பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மாமா பாக்கெட்ல இருந்து அப்பப்ப பணத்தை திருடுவாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க சார். அவங்க ரெண்டு பேத்துக்கு வேற எதுக்கு தைரியம் கிடையாது சார். நானும் அப்படிதான் சார். என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கணும் நினைச்ச என்னைய பார்க்க நடராஜ் ஒருத்தர் வந்திருக்காரு. சரி சரி, நீ அந்த ரூமுக்கு போ, அங்க வெயிட் பண்ணு. சார், கன்ஃபார்மா அது ரூம் தானே சார்? லாக்அப் கிடையாது. யோ, போய் அப்படி. சரி சார். அவங்கள வர சொல்லியா? சரிங்க சார். சரி, உள்ள போங்க. வாங்கடா. வாங்கடா. என்னடா, எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான் மாமா, அதான் உங்களை பார்க்கலாம்னு வந்தோம். என்ன பிரச்சனை சொல்ற? எங்க நாலு பேத்துக்கும் மிரட்டல் கால் வந்தது, அதுவும் ஒரே நம்பர்ல இருந்தா வந்தது. இதான் அந்த நம்பர். என்னன்னு மிரட்டினா? அவன் கால் பண்ணி அங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீ தான் அந்த கொலையை செஞ்சிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்ற மாமா. அது மட்டும் இல்லாம சாயந்தரம் 5 மணிக்கு பீச்சுக்கு வரணும், உனக்காக நான் வெயிட் பண்றேங்கிறான். இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மாமா, எங்க நாலு பேர்ட்டையுமே ஒரே விஷயத்த தான் அவன் திரும்ப திரும்ப பேசியிருக்கான். அது கன்ஃபார்மா தெரியுமா? கன்ஃபார்ம் மாமா. சாயந்தரம் பீச்சுக்கு வரணும்னு இங்க நாலு பேருக்கும் ஒரே மெசேஜ் தான். சத்தியமா சொல்றேன், இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மாமா. அப்படி இருக்கும்போது நாலு பேரையும் ஒரே ஆளையே மிரட்டணும், என்ன செய்யறதுன்னு தெரியல மாமா. அதான் உங்ககிட்ட வந்தோம். இப்போ வேற ஒரு ஆசாமி உள்ள புகுந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஃபேமிலியில இந்த மாதிரி சிக்கல் வர்றப்ப சின்ன சின்ன கிரிமினல்ஸ் இந்த மாதிரி குழப்பம் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாமா, சாயந்தரம் பீச்சுக்கு வரணும்னு மிரட்டியிருக்கானே, அதான் என்ன பண்றதுன்னு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நீங்க யாரும் பீச்சுக்கும் போக வேண்டாம், அதை நினைச்சு பயப்படவும் வேண்டாம். இந்த மாதிரி கிரிமினல்ஸ் வர சொல்லிட்டு இழுத்தடிப்பாங்க. இதுக்கு மேலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்தா மறக்காம எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். குற்றவாளியை நான் நெருங்கிட்டேன், சீக்கிரம் பிடிச்சிருவேன். இப்பதான் மாமா எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த மர்டர் விஷயத்துல நீங்க என்ன தனியா கூப்பிட்டு விசாரிச்சீங்க, அதுக்கப்புறம் இந்த போன் கால் வேற. ஐயோ, என்ன ரொம்பவே அப்செட் பண்ணிடுச்சு. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாவே இருக்கு. எப்பவுமே தப்பு செய்யாதவன் பயப்படக்கூடாது சரவணா. நீ தான் தப்பு செய்யல, அப்புறம் ஏன் பயப்படுற? தைரியமா இரு. டேய், ஏதாவது சாப்பிடுறீங்களாடா? ஐயோ இல்ல மாமா, நாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோம், அம்மா வெயிட் பண்ணுவாங்க. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, வரோம் மாமா. வாங்க 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 வாங்க.
பண்ணீங்க. நானும் என் டாலன்ட் வச்சு என் குரல் எல்லாம் மாத்தி மிமிக்ரி வாய்ஸ்ல அவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க என்னடா உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்களும் மேற்கொண்டு போன் வந்தா எங்கிட்ட சொல்லுன்னு சொல்லி வேற அனுப்புறீங்க. என்ன விளையாட்டு சார் இது? என்ன பண்றது? என்னோட சந்தேகம்லாம் அந்த நாலு பேர் மேலதான் இருந்தது. அதான் வள விரிச்சு பார்த்தேன். தப்பு செஞ்சவனா இருந்தா நீ சொன்ன மாதிரி பீச்சுக்கு தானே ஓடிருப்பான். இவங்க நாலு பேரும் அப்பாவி என்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்ப இவங்க தப்பு செய்யலங்கிறது உறுதியாயிடுச்சு. நானும் பேப்பர்ல அடிக்கடி படிச்சிருக்கேன் சார், போலீஸ் வலையில சிக்கினாங்கன்னு. நானும் இந்த ஆபீஸ்ல வலை எங்க இருக்குன்னு தேடினேன். அப்ப இதுதான் நீங்க சொல்ற வலையா? ஆமா, எப்பவுமே போலீஸ்காரங்க கூட இருக்கிற வலை இங்க இருக்கிற வலை. அடுத்து யாருக்கு வலை விரிக்கலான யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என் மனசு சொல்லுது குற்றவாளி இந்த குடும்பத்துலதான் இருக்கான்னு. அந்த சதீஷும் இந்த குடும்பத்துக்கு தான் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கான். ஒன்னு ராஜாராம் ஃபேமிலி, இல்லைன்னா கிருஷ்ணமாமா ஃபேமிலி. இந்த ரெண்டு குடும்பத்தையும் நான் வேவு பார்த்துட்டு இருக்கேன். குற்றவாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டே கண்டுபிடிக்க முடியாம தவிக்கிறனும் அவஸ்தியா இருக்கு. அதனாலதான் எல்லாரையும் சுத்தி சுத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட யாருக்கு வள விரிக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது சம்பந்தமா யார் என்ன செஞ்சாலும் உடனே எங்கிட்ட வந்து சொல்லணும். போலீஸ் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. போய் சொன்ன செய்யாத தப்புக்கு உள்ள தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரத. சரி சார், அப்போ நான் கிளம்பட்டுமா சார்? சரி கிளம்பு. அப்போ நான் கிளம்பட்டுமா சார்? என்னையா தலையை சொல்லிற? போலீஸ் கிட்டே மாமூலா? மாமூலா என்ன சார் சொல்றீங்க? நான் வேலை செஞ்சிருக்கேன்ல, என்னோட மிமிக்ரி டாலண்ட வச்சு 5 ஃபோன் கால் பண்ணிருக்கேன்ல. 5 எங்க பண்ண? 4 தான பண்ண. சார், சரவணனுக்கு முதல் தடவை ஃபோன் பண்ணும்போது சைலண்டா இருந்துச்சுல. ஒருவேளை சரியா கேட்கலையோன்னு ரெண்டாவது தடவை ரிஸ்க் எடுத்து பண்ணல. அத மறந்துட்டீங்க பாருங்க. சரி, அதுக்கு என்னப்பா செஞ்ச வேலைக்கு ஏதாவது? சரி, இப்ப பணம் தர்றேன். ஆனா இங்க நடந்ததையோ போன் பண்ணதையோ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் சார், சொல்ல மாட்டேன். சொன்ன ஸ்ட்ரைட்டா புலல் ஜெயில் தான். சரி, போறப்ப ஏதாவது சாப்பிட்டு போ. அஞ்சு கால் பண்ணிருக்க, ஆஃப் கூட தேராது போல் இருக்கு. என்னையா? அதொன்னும் இல்ல சார், போற வழியில ஒரு ஆஃப் பாயில் சாப்பிட்டு போலான்னு சொன்னேன். அப்ப நான் வரேன் சார். போ போ சார். எதுனாலும் சொல்லி அனுப்புங்க. I am always helping you. யோ, முதல்ல நீ இங்கிலீஷ் பேசுறத நிப்பாட்டு. சரிங்க சார். வரேன் சார். இன்னைக்கு இருக்குடா உனக்கு, இரு. ஏம்பா இந்தா. என்னமா ஆளப்பாக்கம் போகணும்னு சொன்னீங்க? ஒரு திருட்டு பைய மாட்டிருக்கான், நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். நான் வண்டியை விட்டு இறங்கணும்னு நீ கிளம்பி போயிரு. சரிம்மா. சிக்குனா இன்னைக்கு. நீங்க அந்த பணத்தை இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? நான் யார்கிட்ட சொன்னேன்? உங்க புருஷன் கிட்ட சொன்னா இல்ல மத்தவங்க கிட்ட சொன்னா? ஏன் சட்டை படிக்க உங்களுக்கு என்ன அருகது இருக்கு? மாப்பிள, என்னமோ பெரிய நியாய தேவத மாதிரி கோபப்படுறீங்க. வாங்க மாமா கிட்டே போவோம். ரெண்டு பேர்ல யாரு பெரிய ஃப்ராட்னு அவரே தீர்ப்பு சொல்லுங்க. என்ன அமைதியாயிட்டீங்க? நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத என்னோட தயவால தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆளுகளை பாரு, கேட்டப்ப கொடுக்கலன்னா எடுக்கதான் செய்வாங்க. என்னமோ அது பெரிய குற்றம் மாதிரி குதிச்சுட்டு வர்றீங்க. இப்ப கூட நீங்க சம்பந்தப்பட்ட பயங்கர மேட்டர் என் கையில இருக்கு.